அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வணக்கம் அண்ணா. இப்போ நான் இந்த 21 டேஸ் பிரம்ம முகூர்த்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கேன். உண்மையாக இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் நிறைய சேஞ்ச் பண்ணிருச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கிளாஸில் சொல்லி கொடுத்த எல்லாமே நான் இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த டாஸ்க் எல்லாமே லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்குது. முக்கியமாக நான் வந்து இப்போ என்னை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னை கவனித்து என்ன சேஞ்ச் பண்ணவும் வெளியில் எல்லாமே இப்போ வந்து கரெக்டாக நடக்குதுண்ணா. இப்போ நான் அட்டன் பண்ண கிளாஸஸ்லேயே வந்து எல்லா கிளாஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணது, என் கேரக்டரை சேஞ்ச் பண்ணது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் தான். ஸோ எங்களுக்காக இப்படி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணி இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துக்கிட்டு பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் அவங்களோட லைஃப்பில், இத்தனை வருஷமாக இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மறந்துட்டேனே, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் அனுபவிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாய்ஸ் நோட் போடுறதையும் சரி, அதே மாதிரி வந்து கூகுள் ரிவ்யூஸில் கொடுக்குறதா இருக்கட்டும், யூடியூப் கமெண்ட்ஸில் கொடுக்குறதா இருக்கட்டும், பலரோட அந்த ஃபீட்பேக்கை பார்க்க முடியுது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா www.amsouls.com அப்படின்னு கூட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மக்கள் மட்டும்தான் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்குது. அப்போ நல்லா இருக்கிறவங்களாம் ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது இல்லையே, எந்த மாதிரியான பெரும்பாலும் மக்கள் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, யாருக்கெல்லாம் வந்து இந்த சூசைட் தாட்ஸ் வருதோ, யாரெல்லாம் வந்து பண ரீதியாக லோவாக இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி இந்த சமுதாயத்தின் ரீதியாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது மனம் வலி ஏற்படும் போது அவங்க தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கிறவங்க ஆன்மீகத்துக்குள்ளே இல்லை. அப்போ பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படும் போது தான் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா அப்படின்ற கூடிய கேள்வி பலரிடம் உண்டு. ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே சொன்னோம்னாலே, ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருமே பிரச்சனையில் தான் வருவாங்கல்ல அப்படின்ற கேள்வி எல்லோரு இடத்துலையுமே உண்டு. இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பிரச்சனைடா உனக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது பிரச்சனை இருந்தால் தான் ஆன்மீகமாக அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அப்போ தான் ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்னா, பல பேரோட வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதுனால தான் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே பதிஞ்சிருக்கு. ஆனால் அது ஒரு தவறான ஒரு பதிவு. ஏன்னா ஏன் இந்த ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கை கொடுக்குதுன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும், டிப்ரெஷனில் இருந்தாலுமே, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ எதுலேருந்து ஃப்ரீடம்? இந்த எண்ணங்கள்லேருந்து ஃப்ரீடம் கிடைக்கும். எண்ணங்கள்லேருந்து என்ன மாதிரியான ஃப்ரீடம் கிடைக்கும்? இப்போ எது இதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் பார்க்குறீங்களோ, எது எதுனாலலாம் உங்களுக்கு வருத்தம் அப்படின்றது ஒன்று வருதோ, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வருத்தம்ன்றது போயிடும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒன்றத்தை பற்றின நாலேஜ் இல்லாத வரைக்கும், ஒன்றத்தை பற்றின புரிதல் இல்லாத வரைக்கும் அதோட பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இறப்பை பற்றின பயம் இருக்கா? ஆமாம், இருக்குது. இப்போ இதுவே நீங்கள் அதை பற்றின ஒரு புரிதல் டீப்பாக உங்களுக்கு, அதாவது அறிவாக தெரிஞ்சுக்கிறது வேறு, டீப்பாக உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதோட பயம் விலகிடும். இப்போ ஒரு இருட்டான அறையில் இருக்கிறோம், இருட்டான அறையில் ஒரு பாம்பு மாதிரி ஒன்று உங்களுக்கு தெரியுது, நீங்கள் நகரவே மாட்டீங்க, அந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடியதை ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வெளிச்சம், ஒரு லைட் வந்துருச்சு, லைட் வந்த உடனே ஐயோ அது பாம்பு கிடையாது கயிறு அப்படின்னு எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்போ அந்த பயம்ன்றது விலகிடும். அப்போ என்னன்னா, ஒன்றத்தை பற்றின டீப்பான உணர்வில் அந்த ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா அந்த பயம் என்பது விலகிடும். அப்போ என்ன, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குன்ற ஸ்பிரிச்சுவல்குள்ள வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியான பர்சன்ஸ் மோஸ்ட்லி வருவாங்க உண்மையாகவே தேடுதல் அவங்களுக்கு பல ஜென்மங்களாக, பல ஜென்மங்கள் எப்படின்னா புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் சாமி சொல்கிறார் இல்லையா, இவ்வளோ பிறப்பு பிறந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போது அது அதிலிருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லனால அந்த ஆன்மா அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரங்களாக இருந்தாலும் அது வழிவகை செய்யும். இப்போ நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி சார் எடுத்துக்கலாம். பல பேரோட கேள்வி என்னென்னா, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, உடம்பு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஏன் அவர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பல பேரிடம். அது என்னென்னா, ஆன்மீகம் அப்படின்றதும் ஒரு நிம்மதி. பணம் காசு இருந்தால் மட்டும் நிம்மதி இங்கே கிடையாது. பல கோடீஸ்வரர்களை பார்த்தாச்சு, பல பேர் சொல்கிறது எவ்வளவோ பணம் காசு இருக்குங்க, ஆனால் எனக்கு நிம்மதின்றது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நிம்மதி எங்கே கிடைக்கும்? இறைவன் அப்படின்றது எப்போ நீங்கள் பிடிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த நிம்மதின்ற ஒரு விஷயம் வரும்.
அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் என்னது, இந்த இறைவன்றது யாரு, நம்மளை யார் படைச்சிருக்கா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு டீப்பாக புரியுதோ அப்போ நிம்மதின்ற ஒரு விஷயம் வந்துடும். இப்போ ஒரு ஒரு பொருள் மீதும் ஒரு ஒரு நபர் மீதும் நீங்கள் ஆசைப்படும் போது, அது கிடைக்காம போகும்போது, நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், எல்லாமே உண்டாகுது. இந்த ஆன்மீகம்ன்ற ஒரு பாதையில் அவங்க டிராவல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது மனம் அமைதி பெறுது. அப்போ மனம் அமைதி பெறும்போது என்ன ஆகுது, அவங்களால ஈஸியாக டிராவல் பண்ணி போக முடியுது. அப்போ நிம்மதி எங்கே கிடைக்குது அப்படின்னா, எப்போ அவங்க ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்களோ, எப்போ ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குதோ, அப்போ அந்த இடத்துல மன நிம்மதினு ஒன்று பிறகுது. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்பிரிச்சுவலாக டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே கர்மாவோட அடிப்படையில் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இப்போ அவங்க ஆன்மீகத்துக்குள்ளே டிராவல் பண்ணணும், இந்த ஆன்மா இந்த ஆன்மீக வழியில் நடக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குதா அப்படின்னா இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஊழ்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஏதோ ஒரு செயல் நடந்தாதான் அடுத்த செயல் அப்படின்றது ஒன்று நடக்கும். இப்போது நீங்கள் வந்து இப்போ அப்துல் கலாமையா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் ஆக முடியல. ஆக முடியாதனால இயற்கை என்ன வச்சுருந்ததுன்னா, அதை விட தாண்டி மூன்று படைக்கும் தளபதி ஆகுச்சு. அப்போ என்ன இயற்கை ஒரு விஷயத்தை வச்சுருக்குது அவங்களுக்கு, ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணாங்க. அப்போ அவங்க கிடைக்கல அப்படின்றதுக்காக அங்கே வருத்தம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இயற்கை வேறு ஒரு வழியை வச்சுருக்கோம், வேறு ஒரு விஷயத்தை அவங்களுக்காக செஞ்சு வச்சுருக்கோம் ரெடியாக. அப்போது அந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபெயிலியர்ஸ் கொடுக்கும். அப்போ அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து அவங்க ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்க, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த இயற்கையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும், சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியாது, அதை அப்படியே விட்டுறது தான் நல்லாயிருக்கும். இயற்கை கரெக்டான வழி நடத்தி போயிட்டுருக்கு. அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது இயற்கையா அப்படின்னா எஸ். ஏன்னா எப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னா, இப்போது நீங்கள் காரில் ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டே போகிறீங்க, இல்லைங்க பிரேக் அழுத்துனா வந்து ஒரே இடத்துல நின்றுவோம், அதனால இது வந்து நெகட்டிவ், அதனால பிரேக்கில் வந்து பிரேக் வந்து இருக்கக்கூடாது காரில் அப்படின்னு சொல்லி பிரேக்கே இல்லாமல் வேறு ஆக்சிலேட்டர் மட்டும் அழுத்துனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, போய் எங்கேயாவது அடித்து அடிபட்டு கீழே விழுக வேண்டி தான். இதே ஒரு பிரேக் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல நிப்பாட்டணும், எந்த இடத்துல அழுத்தணும் ஆக்சிலேட்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் வண்டியை நம்ம வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணி போகலாம், எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லாமல் போகலாம். அப்போது இன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, துன்பம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இன்பம்ன்ற ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. இப்போ துன்பமே இல்லைன்னு வைங்களேன், இன்பம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்காது, அது அப்படியே தான் இருக்குமே தவிர அதை நீங்கள் பெருசாலும் அதை பார்க்க மாட்டீங்க. இரண்டு விஷயமாக இருக்கும்போது தான் துன்பம் இன்பம், இருள் வெளிச்சம் இப்படின்னு இருக்கும்போது தான் அதோட விஷயம் என்னன்றதே நம்ம ஆராயிரும். இன்பம்னா என்ன அப்படின்றது ஆராயிரும். இப்போ நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஜுரம் இல்லை, தலைவலி இல்லை, இப்போ இன்பமாக இருக்கீங்களா இல்லையேங்க அப்படின்னு வைங்க. இப்போ இதுவே ஒரு ஜுரமோ இல்லை தலைவலியோ வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு துன்பத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் ஒரு இன்பம் வரும்போது எப்படி இருக்கும், ஓ இன்பமாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ என்ன, ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது தான் இங்கே ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதே நீங்கள் உணர்றீங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ணும் இயற்கை அப்படின்னா, ஒரு நடுநிலைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு பிரச்சனையே கொடுக்கும். அது பிரச்சனை கிடையாது, அது நடுநிலைக்கு கொண்டு வருவதற்காக ஏற்படக்கூடிய ஒரு செயல் அங்கே, அது அங்கே ஒன்று அப்படி நடக்கும். அப்போ அதிலிருந்து ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க ட்ராவல் பண்ணும்போது இறைனா என்ன, அடுத்து இதில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும், நம்மளோட மனசை எப்படி அமைதிப்படுத்தி வச்சுக்கணும், இந்த மனம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் காயப்படுது, இந்த காயப்படுறதுனால நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பாதிப்புகள் ஏற்படுது, நம்ம இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோமே, அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம கையாளுறது, இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி நம்ம ஒரு நல்ல மனிதராக நடக்கிறது அப்படின்னு கூடிய அனைத்து விஷயங்களும் எது கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் தான் கற்றுக் கொடுக்கும், இந்த மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கற்றுக் கொடுக்கும். அதனால தான் ஏன் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைகளில் சூசைட் தாட்டில் இருக்கக்கூடியவங்க, பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கக்கூடியவங்க ஏன் ஆன்மீகத்துக்குள்ளே வராங்கன்னா, அவங்களுக்கு நிம்மதி இங்கே தான் கிடைக்குது. ஏன்னா இறைவன் சீக்வல் டு நிம்மதி, அவ்வளோதான், ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்போது நிம்மதின்ற ஒரு விஷயம் வந்துடும். அதனால தான் இந்த மாதிரியான பர்சன்ஸ் அதிகமாக அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதை பார்த்துருப்போம். வேறு நீங்கள் எங்கே போனாலும் நிம்மதின்றது இருக்காது. ஏன்னா மற்ற எல்லாமே வந்து பொருள் தன்மையிலேயே போகும். பொருள் தன்மையில் போகும்போது நம்மளுக்கு என்ன வரும், பிரச்சனைகள் வரும். அப்போ இறைவன் மேலே பற்று வச்சா வராதா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன, ஒரு பற்றை பற்றுங்க, எதை பற்றணும் அப்படின்னா, பற்று இல்லாதவனை பற்றுங்க. பற்று இல்லாதவன் யார், இறைவன். அப்போ அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது, இங்கே நடக்கக்கூடிய கேம் என்னன்றது புரியும், இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்படி புரியும்போது லைஃபை ஈஸியாக லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால தான் இந்த மாதிரியான பர்சன்ஸ் அதிகமாக இதுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு மன நிம்மதி ஃபஸ்ட்டு கிடைக்குது, பீஸ்ஃபுல்லாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அதனால அந்த ஆன்மீகத்துக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ட்ராவல் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், இந்த இயற்கைனா என்னன்னு தெரிஞ்சுங்க, நான்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, இப்படின்றப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனோட லைஃப்பை நல்ல முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு, நல்ல அனுபவங்களை பெற்று, நல்ல விஷயங்களை செஞ்சு, புண்ணிய காரியங்கள் செஞ்சு, அடுத்த பிறவா பெருநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி அந்த ஆன்மா பயணப்படும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.